நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூட்டில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினை. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் இந்த கிரக நிலைகளை நாம் சித்திரை மாத பலன்களை தமிழ் மாத பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். கிரக நிலைகளை பார்ப்போம். சித்திரை மாதம் மொத்தம் 30 நாட்கள் உள்ளடக்கியது. மேஷ ராசியில் சூரியன் குரு பகவான் இருக்கிறார்கள். சந்திர பகவான் மிதுன ராசியில், கேது பகவான் கன்னி ராசியில், செவ்வாய் சனி கும்பத்தில் இருக்கிறார்கள். ராகு புதன் சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது. அதிலேயே குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 18ஆம் தேதி மாலை மணி சுமார் 5:21 குரு பகவான் ரிஷப ராசிக்கு, மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ குரு பகவானுடைய நிலை அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு முதல் 9 நாள் சித்திரை 9ஆம் தேதி மீனத்திற்கு சென்று பலனை தருகிறார். 21 நாள் மீனத்தில் இருக்கார். புத பகவான் பொறுத்தவரையும் 3 வாரம் மீனத்திலிருந்து கடைசி வாரம் மேஷத்துக்கு வருகிறார். சுக்கிர பகவான் முதல் 11 நாள் மீனத்தில் இருந்து கடைசி வாரம், அதாவது கடைசி 2 வாரம் உங்களுக்கு சுக்கிர பகவான் மேஷத்திற்கு வந்து இடம் பெயர்ச்சி ஆகிறார். இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை. நாம் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது இந்த தமிழ் மாதம் சித்திரை மாத கிரகங்கள் என்பதை பார்க்கலாம். வாங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி, கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இப்போ இந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறார்? உச்ச நிலையில் இருக்கிறார். மாத ஆரம்பத்தில் ஒரு 11 நாள், கடைசி ஒரு 19 நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறார். அப்போது முதல் 11 நாள் உங்களுக்கு ராசிநாதன் 11ல் இருக்கிறதே சிறப்பு, அதுலேயும் உச்ச நிலையில் இருக்கிறது இன்னும் அதை விட சிறப்பு. அது மட்டும் இல்லை, ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகி 12ல் இருந்து வந்த குரு பகவான் 18ஆம் தேதி சித்திரை 18ஆம் தேதி உங்களுக்கு ராசியில் வருகிறார். இப்போ ராசியில் வரும்போது ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலம் உங்களுக்கு 1 கோடி புண்ணியத்தை வழங்கப் போகிறது. 10ஆம் இடத்தில் உங்களுக்கு சனி பகவான் சூப்பராக இருக்கார். 7க்குடைய செவ்வாய் வந்து உங்களுக்கு 9 நாட்கள் கும்பத்திலும் மீதி கடைசி 21 நாட்கள் 11ஆம் இடத்தில், அதாவது மீனத்தில் இருந்து சஞ்சாரம் செய்வதால் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் மாதம் சித்திரை மாதம் பல அற்புதங்களை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ராசிநாதன் உச்சநிலையில் இருக்கிறதால இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு திருப்பு முனை, நல்ல சம்பாத்தியம், நல்ல ரெமுனரேஷன், ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு. அதுக்கப்புறம் கிடைக்காதா? ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார், கடைசி 19 நாள். அப்போ 12ஆம் இடம் என்பது ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய இடம். தன்னுடைய வீட்டுக்கு 12ஆம் இடம் என்று சொல்வதால் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உங்களுக்கே உடம்பு முடியாமல் போகும், மருத்துவ செலவுகள் வைக்கும் அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் ராசியில் குரு பகவான் வர்றதால் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகுங்க. என்னங்க ஜென்மத்தில் குரு வர்றது நல்லது தானா, கெடுதல் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முதல் பாயிண்ட்டு இந்த ரிஷப துலா ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு அவ்வளவாக நல்லவர் அல்ல அப்படின்னு நம்ம எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஜோதிடத்துலேயும் அதான் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் உங்களுக்கு ஜென்மத்தில் குரு வரார் அப்படின்னு சொன்னால், ஜென்ம குரு ராமரே வனவாசம் போனார், எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது. என்ன நடக்கும்னா ஒரு மாறுதல்கள் நடக்கும். இந்த ரிஷப ராசியில்
இவ்வளோ நாளாக ஒரே இடத்துல கான்ஸ்டண்ட்டாக ஒரு தொழிலில் பண்ணியிருப்பீங்க, ஒரு உத்தியோகத்தில் வேலை பார்த்துருப்பீங்க, இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு மாறுதல், உத்தியோகத்தில் ஒரு மாறுதல், தொழிலில் இடமாற்றமாவது ஏற்படும், அட்லீஸ்ட் தொழில் மாறலைனாலும் தொழிலில் இந்த இடத்த தூக்கிட்டு இந்த வேற ஒரு இடம் தூக்கி போட்டீங்க இவங்க ஆஃபீஸை மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்காவது வரும். அது தாங்க, அது வந்து ஒரு பாதகம் இல்லை. அதாவது சில நேரங்களில் உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி, இப்போ நடக்கிற தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில் ஒன்றா உங்களுக்கு வேற எங்கே லாங்கில் தூக்கி போட்டு உங்களுக்கு வேலையில் சில பிரச்சனைகளை தரலாம், இடர்பாடுகள் தரலாம். இருந்த போதிலும் நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள், ஒன்றும் எந்த குறையும் இருக்காதுங்க. அதுலேயும் குறிப்பாக சுக்கரன் வந்து பிரகஸ்பதி சுக்கரன் வீட்டுக்கு வர்றதுங்கிறது ஒரு பெரிய சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா குருவர்களும் திருவர்களும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீங்க. இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு திருப்பு முனை, அதாவது ரெமுனரேஷனை விட ரெகக்னேஷன் பெரிய சிறப்பாக கிடைக்கும். அதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு பாராட்டு, ஒரு பரிசு, ஒரு இது போல் ஒரு சீரியல் பண்ணுறோம் தொட இல்லை ஒரு சினிமாவில் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு பகவான் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார். நாலாம் இடத்தை குரு பார்த்து தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், ஒரு சிலர் சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும். பழைய வண்டி வித்துட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு நிலை, பிள்ளைகளுடைய கல்வி செலவு மிக சிறப்பாக கல்வி பண்ணுவீங்க. பிள்ளைங்க எந்த கோர்ஸில் சேர்த்து வரணுமோ அந்த கோர்ஸ் சேர்த்து விட்டு ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். ஆனாலும் இந்த நாலாம் இடத்த அதிபதி உங்களுக்கு சனி பார்வையில் இருக்கிறதால ஒரு சிலருக்கு சொத்து பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். யாராவது திடீர்னு ஆர்டிஓ போடுறதுக்கு எதாவது பிரச்சனை பண்ணலாம், இல்லை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம். ஏன்னா சூரியன் சனி பார்வையில் இருக்கிறதால தாய்க்கு கூட தேக ஆரோக்கியத்தில் சித்திரை 18 தேதிக்கு பிறகு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன தான் உங்களுக்கு குரு பார்வை 18ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது, பட் இருந்த போதிலும் தாய்க்கு கூட உங்களுக்கு இப்போ பிரச்சனைகள், படிக்கிற பிள்ளைங்களை நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறது நன்மையை அளிக்குமா அப்படின்னா, இந்த அஞ்சில் கேது இருந்து உங்களுக்கு பாருங்கள் குரு பார்க்க போகிறாரா அப்படின்னு பார்த்தா, குரு முதல் 18 நாள் பார்க்க முடியாது. அப்போ 18 நாள் வரைக்கும் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும், பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும், உங்களுக்கு மன சோர்வு, அதாவது சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் அஞ்சாம் இடம், அங்கே போய் கேது உட்காந்து ரொம்ப மனசு பிராண்டிப்பீங்க, ஏதாவது இது பண்ணணுமா அதை பண்ணணுமா அப்படின்னு மனச்சோர்வும் ஏற்படும். ஆனால் 18ஆம் தேதிக்கு பிறகு குரு பார்க்குறதால பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகலும், படிப்படியாக அகன்று சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை. திருமண வய, அதாவது இந்த பிள்ளைகள் வந்து படிப்பு அப்படின்னும்போது நல்லா படிக்க, இன்னொரு டிகிரி படிக்கணும்னா படிக்க வைக்கலாம், உயர்கல்வி வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணுன்னாலும் படிக்க வைக்க முடியும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வாரம், அதாவது இந்த மாத கடைசியில் 18 தேதிக்கு பிறகு குரு பேச்சு பிறகு குழந்தை பாக்கியத்திற்கான கண்டிப்பாக அமைப்பு இருக்குது. நாங்கள் வந்து 10 வருஷமாக குழந்தை இல்லை, 8 வருஷமாக குழந்தை இல்லை, மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் மசியாத ஒரு விஷயம், இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் கேட்டு குழந்தை பாக்கியும் கண்டிப்பாக கிடைக்குங்க. இதாங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம், விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்க போகிறதில்ல. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம். இந்த 18ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்தை சனி இப்போ பார்த்துட்ருக்கார். அப்போ 18ஆம் தேதி வரைக்கும் சனி பார்க்குறார் அப்படின்னும்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, நண்பர்கள்கிட்டே கருத்து வேறுபாடு, திருமணம் தள்ளி முடியாமல் தள்ளி தள்ளி போகிறது, பேச்சுவார்த்தை சக்ஸஸாக முடிகிறதில்ல. ஆனால் ஆஃப்டர் 18க்கு அப்புறம், சித்திரை 18க்கு அப்புறம் குருவே பார்க்குறார். அப்போது அதை விலகி இருந்த சொந்தங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க,
உங்களை பொறுத்தவரையிலையும் திருமணம் கைகூடி வரும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல இதனால் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருந்தீங்க. ஏன்னா குரு பார்க்கல, சனி பார்த்துருந்தார், பிரச்சனைகளை சந்திச்சிங்க. கூட்டு தொழில் வந்து அவர்கிட்டயே உபசிட்டு வந்துடலாமா இல்லை லாக் பண்ணிட்டு வந்துடலாமா, தொழிலில் முடக்கிடலாமான்னு கூட பார்த்தீங்க. ஆனால் இப்போது மறுபடியும் அது வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற்று கூட்டு தொழில் சிறந்து விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கனாக்கா எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறதால வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். ஆன்மீகத்தில் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். அதாவது கோயில் கோயிலாக போவீங்க, தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்குவீர்கள். ஒரு சில தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய காசி ராமேஸ்வரன்னு தீர்த்த யாத்திரை போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். தந்தையால் யோக பாக்கியங்கள் இருந்தாலும் தந்தைக்கு சில இடர்பாடுகள், ஏன்னா சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மற்றபடி உங்களுக்கு 10வது இடத்து அதிபதி சனி 10ல் நல்ல ஒரு, அதாவது ஸ்தான பலம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், அதனால் மூலத்திரிகோண இடம், ஆட்சி பெற்ற வீடு அப்படின்றதால இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை இதுதான், தொழில் இதுதான் அப்படின்னு ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி தரும். ஒரு பாதையை வகுத்து விட்டு போகும். ஏற்கனவே நீங்கள் ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க, அது சரியில்லாமல் போகலாம். இப்போ தொழிலை மாற்றி கூட அமைச்சாலும் இதுதான் திறமான தொழில், இதுதான் உத்தியோகன்ற ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி தரும். தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல சம்பாதிப்பு, நல்ல ஒரு அணுகுமுறையும் உங்ககிட்ட ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்வால்மெண்ட்டு அதிகமாக இருந்து அதிகப்படியான உழைப்பை சிந்திவீர்கள். அப்போது இன்புட் இருக்கும் பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ 11வது இடத்தில் ராகு அவர் என்ன பண்ண போகிறார், உங்களுக்கு இன்னும் பல அற்புதங்களை தரப்போகிறார். அப்போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு 100% வெற்றி வாய்ப்பை தரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதி, அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். மொத்த ஒரு சிலர் வெளிநாட்டில் ஏற்கனவே நான் வாசம் பண்ணுறேங்க, இப்போ வந்து என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும். அதே நேரத்தில் இன்னொரு நாட்டு கூட நீங்கள் போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு வரலாம். அதுக்கு அது வந்து அனுகூலத்தை தான் தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். தந்தையால் செலவினங்கள் ஏற்படும், அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட செலவின வருமானமும் கிடைக்கும் முதல் 18 தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனைவியால் செலவினங்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த ஏப்ரல் 18க்கு பிறகு வந்து குரு சாதகமான ஒரு சூழல் இருக்கிறதால இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு திருப்பு முனை, வெளிநாட்டு அங்கே போய் வேலை பார்க்குற தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஒரு புரட்சிகரமான ஒரு அமைப்பு ஏற்படும். இந்த 14, 15, 16 சித்திரை மாதம் தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம். அந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. புதிய முயற்சிகளில் மேற்கொள்ளாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். சொந்த வண்டி வாகனங்களை அந்த 3 நாளும் பயன்படுத்தாதீங்க. நீங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு போனாலும் நீங்கள் ஒரு ரிக்ஷா இதுவும் இல்லை, ஆட்டோவிலையும் இல்லை வேறு எதுவும் போங்க. சொந்த வண்டி போனால் ரிப்பேர் ஆகி மன உளைச்சல் ஏற்படும், காலதாமதம் ஏற்படும். அதனால் மற்றபடி இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் கிரகங்கள் பல அற்புதங்களை தரப்போகிறது. ஒரு மாறுதல்கள் நிச்சயமாக ஏற்பட போகிறது. இந்த குரு பேச்சு இப்போ தான் நடக்குதுங்க, 18ஆம் தேதி சித்திரை 18. அப்போ கண்டிப்பாக ஒரு மாறுதல்கள், தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மாறுதல்கள் ஏற்படும் என்பது திண்ணம். அது பாசிட்டிவாகவே அமையும். நன்றி, வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.